ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்எஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோன் வந்து ஹேங் ஆகுறது, ஸ்லோவாக இருக்குது, இதுக்கான வந்து சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா, சம்டைம்ஸ் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணும் ஸ்லோவாக ஓப்பன் ஆகும், ஹேங் ஆகும், இது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எந்த ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஸ் இல்லை ஏதாவது ஒரு இது இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன இதில் வந்து ஆப்ஸ்ன்னு இருக்கா, ஆப்ஸ்க்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வரிசையாக வரும். ஸோ ஒரு சில ஃபோனில் வந்து ஷார்ட் இருக்கும், ஷார்ட் பைல வந்து சைஸ் வரியா, சைஸ் வரியா அதிகபட்சம் அந்த சைஸ் இருக்கும் அப்படின்னு காட்டும். இப்போ அது ஷார்ட் பண்ணிட்டேச்சா, மை ஃபைல்ஸ் வந்து 1.72 GB இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா, ஸ்டோரேஜ் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணும்போது அதில் கேச்சி டேட்டான்னு இருக்கும் பாருங்க, கேச்சி எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா, இல்லைன்னா சில ஃபோனில் வந்து கேச்சி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். என் ஃபோனில் வந்து கிளியர் டேட்டா, அது கேச்சி டேட்டா, கிளியர் டேட்டா எப்போதும் கொடுக்கக்கூடாது. சரிங்களா, முக்கியமான விஷயம் கிளியர் டேட்டா கொடுக்கும், கேச்சி டேட்டா கிளியர் கொடுத்துடலாம். அதேமாதிரி அதே அடுத்த பேக் வந்து பார்த்தோம்னா ட்ரூ காலர் அதிகமாக யூஸ் ஆகிருக்கு. ட்ரூ காலர் ஓப்பன் பண்ணும்போது வந்து அதே ஸ்டோரேஜுக்குள்ளே போகிறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா கேச்சி டேட்டாவில் வந்து 258 GB இருக்குது. ஓகே, அது ஒன்றும் பரவாயில்ல, க்ளீம் பண்ண. நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுற யூடியூப் யூஸ் பண்ணுவேன், ஃப்ளிப்கார்ட்டு, ஷேர்சாட்டு யூஸ் பண்ணுறேன். ஷேர்சாட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஷேர்சாட்டு ஸ்டோரேஜுக்குள்ளே போய் ஆயிடுச்சு. அப்போ என்னோடய கேச்சி டேட்டா எவ்வளோ இருக்குது, 20 MB இருக்குது. உங்களுக்கு வாட்ஸ்அப்பு, நீங்கள் வாட்ஸ்அப் வேறு யூடியூப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், என்ன டேட்டா அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து கிளியர் கேச்சி டேட்டா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாகிடும், உங்களுக்கு தெரியாது. ஒரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக ஒர்க் ஆகும். வாட்ஸ்அப் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா, வாட்ஸ்அப்பில் போகும்போது பாருங்கள் ஸ்டோரேஜுக்குள்ளே போய்ட்டு கேச்சி டேட்டா 5 MB இருக்குது. என்னென்னா ரீசெண்டாக தான் க்ளீன் பண்ணேன், அதனால் எனக்கு வந்து கம்மியாக இருக்கும். உங்கள் ஃபோனில் வந்து நிறைய பேர் க்ளீன் பண்ணாமலே வச்சுருந்துருக்கீங்க, அதனால் வந்து 100 MB 200 MB அது வந்து டேட்டாவை பிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் எப்போயாச்சும் மந்த்லி ஒன் டைம் ரொம்பலாம்னா, இப்போ யூடியூப்பில் 138 MB இருக்குது, நான் இப்போ தான் க்ளீன் பண்ணேன், ஆனால் 138 MB வந்துச்சு. க்ளியர் கேச்சு கொடுத்துருக்கோம்னா வராது, உங்கள் ஃபோன் வந்து நம்ம ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்க, சரிதான், இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கும், முன்னாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். யூடியூப் ஓப்பன் பண்ணால் டக்குன்னு எடுத்தால் உங்கள் ஃபோன் வந்து ஸ்லோவாக இதாயிரும். பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து உங்கள் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ட்ரிக்ஸை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.